திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் பொதுமக்கள் 100% வாக்களிக்க வலியுறுத்தி வீடு வீடாக சென்று வருவாய்த்துறையினர் அழைப்புதல் கொடுத்தனர். தமிழகத்தில் வருகிற 19ஆம் தேதி 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. ஒரே கட்டமாக நடைபெற உள்ள தேர்தலில் தமிழகத்தில் 100% வாக்குப்பதிவு நடைபெற தேர்தல் ஆணையம் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் 100% வாக்களிக்க வலியுறுத்தி பழனி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் வாக்காளர்களின் வீடுகளுக்கு நேரடியாக சென்று அழைப்புதல் கொடுத்து வலியுறுத்தப்பட்டது. பழனி கோட்டாட்சியர் சரவணன் தலைமையிலான வருவாய்த்துறையினர் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து வெற்றிலை பாக்க உள்ளிட்ட பழங்கள் அடங்கிய தாம்பூலம் வைத்து அழைப்புதல் கொடுத்து வாக்களிக்க வலியுறுத்தினர். மேலும் 100% வாக்களிக்க வேண்டுமெனவும் வாக்களிக்காமல் இருப்பது தேசத்தின் வளர்ச்சிக்கு தீங்கு எனவும் எடுத்துரைத்தனர். பழனி பகுதியில் வீடு வீடாக சென்று வருவாய்த்துறை அதிகாரிகள் வாக்களிப்பது முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் செயல் பொதுமக்களிடம் வரவேற்பு பெற்றுள்ளது. இத்தகவலை நமது செய்தியாளர் ஆசிக்கலி பழனியிலிருந்து தெரிவித்துள்ளார்.